ஹாய், வெல்கம் டு இது எப்படி இருக்கு? வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது த ஜேர்னி ஆஃப் சோலாஸ் சாப்டர் 6. சாப்டர் 5ல பிற்கால சோழ சாம்ராஜ்யத்தை நிறுவிய விஜயாலய சோழனை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன், போய் மறக்காமல் பாருங்கள். சாப்டர் 6ல இப்போ நம்ம பார்க்க போகிறது விஜயாலய சோழனோட மகனான முதலாம் ஆதித்த சோழன் கையில் சோழ ராஜ்யம் எப்படி இருந்துச்சு, மிக பலம் வாய்ந்த ராஜ்யமான பல்லவர் சாம்ராஜ்யம் விழுந்ததன் கதை என்ன, பாண்டிய மன்னன் வரகுணவர்மன் தனது அரியணையை துறந்து துறவர வாழ்க்கையை மேற்கொண்டதன் காரணம் என்ன, சேர மன்னருக்கும் ஆதித்ய சோழனுக்குமான நட்புறவு எப்படி இருந்தது அப்படின்ற வரலாற்று சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப்பாக நாம் முழுசாக பாருங்கள், அப்போ தான் நாங்கள் சொல்ல வர இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆதித்த சோழன் தனது தந்தை விஜயாலய சோழனுக்கு அப்புறமா கிபி 871 மன்னராக பதவியேற்கிறார். சிறந்த முறையில் ஆட்சியும் நடத்திட்டு வந்திருக்காரு ஆதித்த சோழன். இவரோட ஆட்சி காலத்தில் தான் திரும்புரம்பியம் போர் நடைபெற்றிருக்கு. இந்த திரும்புரம்பியம் போரானது பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற போர். இந்த போரில் பாண்டியர்கள் மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. பாண்டியர்களின் வடதிசையில் உள்ள நிலப்பரப்புகளை ஆதித்த சோழன் சோழ நாட்டோட இணைச்சிக்கிட்டாரு. இந்த யுத்தமானது தென்பகுதிகளிலும் பாண்டியர்களின் சக்தியின் முடிவை உறுதி செய்ததால் பாண்டிய மன்னன் வரகுணவர்மன் தனது பதவியை துறந்து துறவர வாழ்க்கையை மேற்கொண்டார் அப்படின்னு கூறப்படுது. இந்த திருப்புரம்பியம் போரில் அதிக பலன் யாருக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதித்த சோழனுக்கே அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நிறைய நிலப்பரப்பும் இவருக்கு கீழே வந்துச்சு. இவர் கொஞ்சம் கொஞ்சமாக தனது எல்லையை விரிவுபடுத்த ஆரம்பிச்சிருக்காரு. பல்லவ மன்னனான அபரிஜிதவர்மன் ஆதித்த சோழனுடன் நல்ல நட்புடனே இருந்திருக்காரு. இதனால் பல்லவ நாட்டிற்கு கப்பம் செலுத்த தேவையில்லை அப்படின்ற சலுகையும் அவர் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அப்படியே ஆண்டுகளும் கடந்தோடின ஆதித்த சோழன் பல்லவ மன்னனான அபரிஜிதவர்மனிடம் ஏற்கனவே தனது முன்னோர்கள் பல்லவர்களிடம் இழந்த பகுதிகளை கேட்க ஆரம்பிக்கிறார். இதனால் இவங்க நட்பில் விரிசல் விழ ஆரம்பிக்குது. இந்த விரிசல் நாளடைவில் பகையாகவும் மாறிடுச்சு. ஆதித்த சோழன் ஆட்சியில் 32 குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கிபி 903 திட்டமிட்டு பல்லவ மன்னன் அபரிஜிதவர்மன் மீது போர் தொடுக்கிறாரு ஆதித்த சோழன். இந்த போரில் யானை மீது ஏறி பல்லவ மன்னன் அபரிஜிதவர்மனை கொன்றார் ஆதித்த சோழன் அப்படின்னு கூறப்படுது. அபரிஜிதவர்மனே பல்லவர்களின் கடைசி மன்னர் ஆவார். அதுக்கப்புறமா மிக பலம் பொருந்திய பல்லவ சாம்ராஜ்யம் காணாமலே போயிடுச்சு. இதை செய்து முடித்தது ஆதித்த சோழனே ஆவார். இதனால் இவருக்கு தொண்டை நாடு பாவின ராஜகேசரிவர்மன் என பெயரும் பெற்றாரு. இவர் பல்லவர்களின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் தனது நிலப்பரப்பையும் விரிவுபடுத்திட்டாரு. கிட்டத்தட்ட ராஷ்டிரகூடர்களின் எல்லை வரை இவரோட சாம்ராஜ்யம் பறந்து விரிந்து காணப்பட்டுச்சு. பல்லவ பகுதிகளை கைப்பற்றிய பிறகு அங்கு கிடைக்கப்பெற்ற தங்கங்களை வைத்து சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு பொற்கூரை வைத்தார் ஆதித்த சோழன் அப்படின்னு கூறப்படுது. முதலாம் ஆதித்த சோழனின் ஆட்சி காலத்துல சேரர்களுடன் நல்ல நட்புறவுல இருந்திருக்காரு. சம காலத்துல சேர மன்னன் ஸ்தானுரவி அரசு மரியாதைகளை பெற்றார் எனவும் கல்வெட்டுகள் மூலமா அறியப்படுது. பிற்காலத்தில் இவர்கள் நட்பின் ஆதித்த சோழனின் மகன் முதலாம் பரந்தாக சோழனுக்கு ஸ்தானுரவியின் மகளை மணமுடித்து வைத்தார் எனவும் கூறப்படுது. மிக சிறந்த சிவபக்தரான ஆதித்த சோழன் காவேரிக்கரையின் இரு பகுதிகளிலும் கிட்டத்தட்ட இன்று காணப்படும் புகழ்வாய்ந்த சிவாலயங்களில் 50 முதல் 108 சிவாலயங்களை இவரே கட்டியதாகும் என்பதை சுந்தர சோழர் அன்பின் பட்டயங்கள் மூலமாக நம்மளுக்கு அறியப்படுது. இவரது ஆட்சி காலத்திலேயே குறிப்பாக 872 மற்றும் 900 திருவண்ணாமலையில் உள்ள புகழ்பெற்ற அண்ணாமலையார் கோவிலில் கருவறையையும் புனரமைத்து கொடுத்திருக்காரு ஆதித்த சோழன். சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆதித்த சோழன் தனது இறுதி காலத்தை சித்தூர் மாவட்டம் தொண்டை மாநாடு என்னும் பகுதியில் கழிச்சிருக்காரு. அங்கேயே உலக வாழ்வையும் நீத்திருக்காரு அப்படின்னு கூறப்படுது. அவரது மகனான பரந்தாக சோழன் அவர் இறந்த இடத்துல பள்ளிப்படை அமைத்தார் அப்படின்னு கூறப்படுது. அது தற்காலத்தில் கோதண்ட ராமேஸ்வரம் எனவும் ஆதித்தீஸ்வரம் எனவும் அழைக்கப்படுது. பள்ளிப்படை என்பது மன்னர்கள் இறந்த பிறகு அவர்களின் நினைவாக எழுப்பப்படும் கோவிலே ஆகும். இந்த பள்ளிப்படை சில புலவர்களுக்கும் மந்திரிகளுக்கும் கூட அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கூறப்படுது. ஆதித்த சோழனுக்கு பராந்தக சோழன் தவிர கன்னரத்தேவர் என்ற மற்றொரு மகனும் இருந்திருக்காரு. ஆதித்த சோழனுக்கு பிறகு அவருடைய மகனான முதலாம் பராந்தக சோழனுக்கு போவது ராஜ்யம். அவர் கையில் இந்த சோழ சாம்ராஜ்யம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்யூச்சர் ஜென்ரேஷனும் இந்த மாதிரியான நம்மளோட வரலாறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முயற்சி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.